அவராலேயே உண்டாயின அவருக்காகவே இருக்கின்றன.
திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசனம் 11:33-36 வரை உள்ள ஏழு வசனங்கள். சகோதர சகோதரிகளே, கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது! அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானது! அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை, அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனதை அறிந்தவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? அனைத்தும் அவரிடம் இருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன, அவருக்கு என்றென்றும் மாற்றி உரித்தார்கள். ஆமேன். இது ஆண்டவரின் மனப்பாக்கு. அன்புடைய அன்பு பிள்ளைகளால்
இந்த மூன்று வாசகங்கள் வழியாக ஒரே ஒரு சிந்தனையை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. நேர்மையான பணியாளருக்கு கடவுள் அளிக்கும் கொடையை பற்றி சிந்திக்க அழைக்கின்றது. கேரளா நேர்மையாக ஆண்டவருடைய அந்த அன்பில் பணியாளர்கள் பலராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் கடவுள் மிகப்பெரிய கொடையை கொடுக்கின்றார் என்ற ஒரு செய்தியை அவர் நமக்கு இன்று கற்றுத் தருகின்றார். ஆகவே முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம், இந்த ஏசாய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வாசகமானது ஒரு மிக ஒரு அழகான செய்தியை நமக்கு சொல்லித் தருகின்றது. கிமு 715 முதல் 689 வரை இந்த ஆண்டு காலத்தில் பாலஸ்தீனம் ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துக்குள் வருகிறது, ஒரு அரசியல் பிரச்சனைக்குள் வருகிறது. ஆகவே பக்கத்து நாடான அசிரியா நாடானது மிக வலிமிக்க நாடாக இருக்கிறது. இந்த நாடானது அந்த வலிமை இல்லாத நாடாக இருந்த பாலஸ்தீனம் அதிக ஆதிக்கம் கொள்கிறது. ஆகவே அங்கு வாழ்ந்திருந்த செஃப்னா என்ற அரசர் அந்த பக்கத்து நாட்டோடு அங்கே ஒரு ஒப்பந்தம் இந்த சமயத்தில் தான் ஏசாயா இரவாக்கில் சொல்கிறார், நீங்கள் எல்லோரும் பயப்பட வேண்டாம், மாறாக ஆண்டவனம் நீங்கள் சரணடைங்கள். ஆண்டவனுடைய வாழ்வை நீங்கள் ஒப்படைக்கின்ற பொழுது உண்மையிலேயே ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களும் செய்வார் என்ற செய்தியை அந்த செஃப்னா என்ற அரசன் கொடுக்கின்ற பொழுது அந்த அரசன் அதை மறுத்து விடுகிறார். ஆண்டவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் தன்னுடைய பக்கத்து நாட்டில் இருந்த அந்த அரசனிடம் தன்னுடைய நம்பிக்கை தன்னோடு வாழ்ந்து தன்னையே அனுபவித்த அந்த சிறுவர்கள்
சொல்லுகிறீர்கள், நீங்கள் யார் என்று என்னை உணர்ந்திருக்கிறீர்கள், நீங்கள் யார் என்று என்னை அறிந்திருக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்கின்ற பொழுதுதான் இங்கே பேதுரு மறுமொழியாக நீர் வாழ் நீர் மெசியா நீர் வாழும் கடவுள் மகன் என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். இது ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடு, நம்பிக்கையின் அறிக்கை. இந்த அறிக்கையை அறிக்கை எடுக்கின்ற பொழுதுதான் இரவில் இயேசு கிறிஸ்து சொல்கின்றது, நீ உன் பெயர் பேதுரு, நீ பாறை என்று அழைக்கப்படுவாய், இந்த பாறை மீது என்னுடைய திருச்சபை கட்டுவேன். ஆகவே நேர்மையாக இருந்த இந்த பணியாளருக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த மிகப்பெரிய கொடை என்னவென்றால் அவருடைய பெயர் மாற்றம். அந்த பெயர் மாற்றத்திற்கு அடுத்து வைத்தது ஒரு மிகப்பெரிய திருச்சபை. அதோடு மட்டுமல்லாமல் பின்னர் திறந்தோறும் கையிலே ஒப்படைக்கப்படும். நீ எதெல்லாம் அனுமதிக்கிறாயோ அதெல்லாம் அங்கே பின்னரசில் அனுமதிக்கப்படும். நீ எதெல்லாம் தடை செய்கிறாயோ அதெல்லாம் அங்கே தடை செய்யப்படும் என்று ஒரு செய்தியை கொடுக்கின்ற, ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்ற. இந்த பேதுருடைய வாழ்வினை மனசு பார்க்கின்ற பொழுது முதல் முதலில் இயேசு பேதுரை சந்திக்கின்றார். அந்த கடலிலே மீன்பிடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது மீன்பிடித்து முடித்த பிறகு இந்த பேதுரு ஆண்டவரை பார்க்கின்றார், நான் பாவி ஆண்டவரே என்னை விட்டு அகற்றிவிடும் என்று இயேசுடைய கால்கள் உள்ளதை பார்க்கின்றோம். அப்படி ஒரு தாழ்நிலையில் வாழ்ந்த ஒரு மனிதரை இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சபையுடைய தலைவராக மாற்றுகின்றார். ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஒப்படைக்கின்றார். நேர்மையாக இருந்ததன் காரணமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒப்படைக்க பிரியப்பட்ட பணிதான் இந்த திருச்சபையை வழிநடத்துகின்ற பணி. அன்புக்குரியவர்களே, இந்த திருச்சபையானது கிவி 33 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது, கிவி 33 ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு 1517 ஆண்டு வரை எந்த ஒரு திருச்சபையும் எந்த ஒரு சபைகளும் இந்த திருச்சபையில் உருவாக்கப்படவில்லை. அதன் பிறகுதான் ஒவ்வொரு சபைகளாக உருவாக்கப்படுகிறது. 1517 ஆண்டு கத்தோலிக்க திருச்சபையில் குருவாக இருந்த மார்ட்டின் லூதர் லூதரன் சபையை உருவாக்குகின்றார். 1534 ஆண்டு மனமுறிவிற்கும் மறு திருமணத்திற்கும் அன்றிருந்த திருத்தந்தை அனுமதியை தராததால் அங்கு வாழ்ந்திருந்த அரசர் 8 ஹென்றி ஆங்கிலிக்கன் சபையை அங்கே தொடங்குகின்றார். 1560 ஆண்டு ஸ்காட்லாந்து அந்த நாட்டில் வாழ்ந்து வந்த ஜான் நாக்ஸ் என்பவர் பிரெஸ்பிட்ரியன் சர்ச்சை அதாவது மறை போதனுடைய சர்ச்சை சபையை அங்கே உருவாக்குகின்றார். 1605 ஆண்டு ஜான் ஸ்வீக் என்பவர் அந்த பாப்டிஸ்ட் சர்ச்சை அந்த சபையை அங்கே உருவாக்குகின்றார். 1844 ஆண்டு இங்கிலாந்தில் வாழ்ந்த ஜான் சார்லஸ் வெஸ்லி என்பவர்கள் மெத்தடிஸ்ட் என்ற சர்ச்சை உருவாக்கிறார்கள். ஆகவே கடந்த 100 எத்தனை சபைகள் உருவாக்கியிருக்கின்றன. சர்ச் ஆஃப் நாசரேத், பெந்தெகோஸ்டல் காஸ்பல் சர்ச், ஹோலினஸ் சர்ச், பில்கிரிம் சர்ச், யெகோவா விட்னஸ் என்ற பல்வேறு சபைகள். அன்புக்குரியவர்களே, இந்த சபைகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழுமையாக ஏற்கவில்லை. ஒரு சில சபைகள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை மட்டுமே எடுத்து ஆராதிக்கின்றார்கள். ஒரு சில சபைகள் ஆண்டவருடைய உயிர்ப்பை மட்டுமே எடுத்துகிறார்கள். அவர்கள் சபையை உருவாக்கியிருக்கின்றார்கள். சில மக்கள் ஆண்டவருடைய அந்த ஆவியை மட்டுமே எடுத்து அவர்கள் ஒரு சபையை உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சபையில் எல்லாம் ஆழமா சிந்தித்து பார்க்கின்ற பொழுது சில வேறு வேறு சபைகள் கிளைகளாக கலைகளாகவே இருக்கின்றன. ஆனால் கீரி 33 ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட அந்த சபை இன்றும் இருக்கிறது. ஆகவே அந்த சபையில் நாம் அந்த சபையோடு அந்த திருச்சபையோடு நாம் எப்படி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்? இயேசு கிறிஸ்து கேட்டு அதே கேள்வியை நாம் மக்களை கேட்போம். நான் இந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு நான் யாராக இருக்கிறேன், நாம் எப்படி அறியப்பட்டிருக்கிறேன் என்ற கேள்வியை நாம் கேட்போம். நாம் எல்லோரும் கிறிஸ்தவராக எத்தனையோ ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், கத்தோலிக்கர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய இந்த திருச்சபையில் நான் யாராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? கடவுளை உண்மை அனுப்புகிறேனா, கடவுளை நேர்மையாக இருக்கின்றேனா? நீ நான் செய்தியோடு தலை என்னவென்றால் நாம் எப்பொழுதெல்லாம் நேர்மையாக இருக்கின்றோமோ அப்பொழுதுதான் கடவுளுக்கு வாக்குறுதி தருகின்றார். கத்தோலிக்கராக இருக்கின்ற நான் உண்மையிலே நேர்மையாக இருக்கின்றேனா? கடவுளை நான் தேடி வருகின்றேனா? இறை வார்த்தையை நான் வாசிக்கிறேனா? இறை வார்த்தையை நான் தாங்கி வாங்கினேனா? இந்த திருச்சபை சொல்லி தருகிற ஒவ்வொரு பாடத்தையும் நம்பிக்கையுடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்கிறேனா? இல்லை, எனக்கு தானே நான் திருச்சபையில் உருவாக்கிக் கொண்டு இந்த கலைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வாழ்வை அரசு பார்க்கும் பொழுது திருச்சபையை விட்டு திருச்சபை அந்த ஆண்டு செயற்பட்டு திருச்சபை விட்டு தாம் ஏற்படுத்திய சில நேரங்கள் அந்த சமயத்துடைய வாழ்வு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் விடுபட வேண்டும். அப்படி என்றால் ஆண்டவர் உண்மையில்
நம்முடைய அழைப்பு கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கும் கத்தோலிக்களாக வாழ்வதற்கும் ஒரு அழைப்பு. நான் எப்படி வாழ்கின்றேன், உண்மையிலே நான் நேர்மையானவனாக வாழ்கின்றேனா இல்லை நான் நேர்மையற்ற மனிதனாக வாழ்கின்றேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நேர்மையான மனிதன் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவருடைய அன்பு அவருடைய உன்னதிப்பு நமக்கு தேவை. ஆகவே அவருடைய அன்புக்காகவும் உடனிருப்புக்காகவும் திருப்பலை நாம் உணர்ந்து நன்றி அனுப்புவோம்.
இன்னத்தையும் எடுத்து
Please, the leader will be made.